தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பற்றிய டீட்டெயில், முழு டீட்டெயில், எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, எந்த கேட்டகரியில், முக்கியமாக வந்து எந்த ஜென்ரல் ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ளே கூப்பிட்ருக்காங்க, எந்தெந்த டைமில் கூப்பிட்ருக்காங்க, எல்லா விவரங்களும் நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ எனக்கு இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது அதே கவுன்சிலிங்கில், அந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு வரப்போகிற அந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, எந்த மாதிரி ப்ரொசீஜர் அந்த கவுன்சிலிங் நடக்கும், ரெண்டாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ ஃபீஸுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு, எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்குரிய ஷெடியூலும் இப்போ கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சர்விஸ்மேன் சில்ட்ரன், அது இல்லாமல் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நடத்துகிறாங்க. 10ஆம் தேதி காலையில் 9:30 நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே கவுன்சிலிங் 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. 11, 12 சொல்லி வரிசையாக வந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ஆனது நடக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது வேக்கன்சி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. அப்படி வேக்கன்சி இல்லைன்னு சொன்னால் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வராது. நீங்கள் அதையும் பார்த்துங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது வந்து இந்த கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இருக்கிற பட்சத்தில் அதுலேயும் போய் நீங்கள் கலந்துக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் இதை கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் வெளியில் வந்துட்டிங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இருந்தால் நீங்கள் போய் இதில் ரெண்டாவது கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர். இந்த கால் லெட்டரை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. இந்த கால் லெட்டர் எப்போ வரும், நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த கால் லெட்டர் எப்போ வரும், நமக்கு போஸ்டரில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டர்லாம் கண்டிப்பாக வராது. அதாவது tnhealth.org, medicalselection.org இந்த ரெண்டு வெப்சைட்டில், ஒரு வெப்சைட்டில் எல்லா வெப்சைட்லையுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போயிட்டு கால் லெட்டர் அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதெல்லாம் கொடுத்து உங்களுக்குரிய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் கவுன்சிலிங் போகணும். ரெண்டாவது, அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 250 ரூபா வந்து டிடி எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போகணும். தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் டிடி எடுக்கணும். டிடி எந்த பேங்க்கில் வேணால் எடுக்கலாம், நேஷனலைஸ் பேங்க், எல்லா பேங்க்லேயும் எடுக்கலாம், உங்கள் ஊர்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சென்னைக்கு உள்ள கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் போதும். நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறது இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி நேஷனலைஸ் பேங்க் எந்த பேங்க்லாம் டிடி எடுக்கலாம். 250 ரூபாய்க்கு டிடி, தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிடி எடுக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கால் இப்போ வந்து கால் லெட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும், அது வந்து எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, மிஸ் பண்ணதை அதுக்குரிய ஒரிஜினல் நீங்கள் எடுத்துக்கிட்டு உள்ளே போங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட்டு, ரெண்டாவது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 6th +2 வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு அதுக்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அப்படி தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படாது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்கன்றதுக்கு அத்தாரிட்டி வேணும் இல்லையா, அதனால் 6ஆம் 12 வரைக்கும் எங்கே படிச்சிங்கன்ற சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூல்லேருந்து வாங்கி கொடுங்க. சில பேர் வந்து தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஆனால் வந்து வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. 6th சப்போஸ் 6ஆம்லேருந்து ஒரு 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல், 8th ஒரு 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல், அந்த மாதிரிலாம் பிரித்து படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த 2 ஸ்கூல்லையும் எந்தெந்த பீரியட்குள்ளே படிச்சிங்கன்ற டீட்டெயில் அந்தந்த ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க, அது முடிஞ்சிடும். அதே போல் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டு அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் எங்கே படிச்சிங்கன்ற சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. பேரலெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்றதுக்காக உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ இதுதான் முக்கியமானது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் டிசி கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், ரெண்டாவது வந்து ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட், இது ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு,
அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதர் சைடில் படிச்சிருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது வந்து ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது, பேரண்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அல்லது வந்து அவங்க டிசி இருக்கலாம், அல்லது டென்த்து மார்க் ஷீட் இருக்கலாம், அல்லது ப்ளஸ் டூ மார்க் ஷீட் இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், எல்லாமே தேவையில்லை. ஒரு பேரண்ட்டுக்கு டென்த்து மார்க் ஷீட்டு அல்லது ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அல்லது அவங்க டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அதாவது ப்ரொஃபஷனல் வச்சுருந்தா கூட போதும். ஸோ அதை எடுத்துக்கலாம். பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம்ன்றது எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குன்னா எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்டு, எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 250 ரூபா வந்து டிடி எடுக்கணும். தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து டிடி எடுத்துகிட்டு தான் கவுன்சிலிங்க்கு உள்ளே போகணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம், இன்றைக்கி அதாவது இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு நான் வந்து லைவ் வரேன். ஸோ லைவில் வந்து இன்னொன்று என்னென்ன விஷயங்களும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி லைவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.